ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் டிப்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மாங்காய் மரத்துக்கிட்ட நின்றுட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், மாங்காய் மரத்துக்கிட்ட நின்றுட்டுருக்கேன். மாங்காய் மரத்தை பற்றியும் அதனுடைய பூக்கள், இலை, காய்ங்க, இதை பற்றி தான் என்னை இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன், டிப்ஸும் சொல்ல போகிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் டிப்ஸ்க்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்களா, மாமரத்துடைய பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ தான் சீசன் அது, இப்போ தான் குட்டி குட்டியாக பிஞ்சி வருது. இருந்தாலும் உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறதுக்காகவே நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்காது, இப்போ தான் குட்டி குட்டியாக பிஞ்சி வருது. இந்த மாங்காய் மரத்தினுடைய பயன்கள் நிறைய இருக்குது. எந்த விதமான ஒரு மங்கள காரியமாக இருந்தாலும், அதாவது நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எது நடந்தாலும், இந்த மாங்காயெல்லாம் அங்கே அவசியம் தேவை. இந்த மாங்காய் இலை இல்லாமல் எந்த வழிய நல்ல விஷயமும் நடக்காது, கெட்ட விஷயமும் நடக்காது. மாமரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லா விதமான விசேஷத்துக்கும், ஒரு ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து, ஒரு பொங்கல், தீபாவளி, ஒரு பண்டிகை, தேர் திருவிழா, எந்த விஷயமா இருந்தாலும் இந்த மாங்காய் இலை தான் அவசியமாக தேவைப்படுது. அப்போ தான் எல்லோரும் இந்த மாங்காய் இலையை தேடுவாங்க. இங்கே பாருங்க, அவ்வளோ ஒரு முக்கியமான மரம் இது மாமரம். மாங்காய் இலையே ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு இலை. அதாவது வெள்ளிக்கிழமைங்கள இது அவசியம் வாசலில் ஒரு கொத்து தொங்க விட்டிங்கன்னா ரொம்ப மங்களகரமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொத்து எடுத்து வெள்ளிக்கிழமை பூஜை நாள், பண்டிகை நாளெல்லாம் நீங்கள் இதை தோரணமாக கூட கட்டி மாட்டுவாங்க. இந்த இலையை வந்து அந்த காலத்துலலாம் தோரணமாக கட்டி மாட்டுவாங்க. இப்போல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாம் பிளாஸ்டிக்கில் வாங்கி தொங்க விட்டுடுறாங்க. அதனால் எந்த யூஸும் கிடையாது. இப்போ நல்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் மாங்காய் இலையை நீங்கள் வாங்கி தோரணமாக கட்டி வாசலில் தொங்க விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், மங்களகரமாக இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்க, லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க பாருங்கள். மாங்காயில் போட்டிங்கனாவே உங்களுக்கு வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பூஜை பண்ணும்போது அவசியம் பூஜை ரூமில் வந்து ஒரு கொத்து இது பாருங்கள், இந்த மாதிரி பார்க்கணும் பாருங்கள். பூஜை பண்ணும்போது அவசியம் பூஜை ரூமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மாங்காயிலே அவசியம் பூஜை ரூமில் வைங்க. கலசெல்லாம் வைக்கும்போது இந்த மாங்காய் இலையில் தான் வைப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இலை தான் இந்த மாவிலை. இந்த மாவிலையே இன்னொருத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நிறைய புகை, நிறைய இந்த இலைங்களெல்லாம் காஞ்ச இலையெல்லாம் நீங்கள் காஞ்சிச்சுன்னா தூக்கி போட்டுடாதீங்க. வீட்டில் கட்டி எதற்காவது யூஸ் பண்ணிட்டு இந்த இலையை தூக்கி போடாதீங்க. இதை அப்படியே சேவ் பண்ணி காஞ்சதுனா அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு நல்ல இந்த சாம்பிராணி புகை போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் நெருப்பில் இந்த மாவிலுடைய அந்த பவுடரை போட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிற கொசு தொலையே இருக்காது, கொசு எல்லாம் பறந்துடும். ரெண்டாவது என்னென்னா, இந்த மாவில சுட்ட கறியோட லேசாக சால்ட்டு பல் துளக்கிறதுக்கு போட்டு கலந்து பல் தேய்ச்சுன்னா பல் வந்து பல பலன்னு இருக்கும். இந்த பல்லில் வந்து இந்த ஸ்மெல் வரும் பாருங்க, ஒரு சிலருக்கு துர்நாற்றம் வீசும், அதெல்லாமே போயிடும். இந்த மாவில சுட்ட கறியோட லேசாக சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நீங்கள் பல் தேய்ச்சிங்கன்னா பல்லு வந்து பல பலன்னு இருக்கும். பல்லு ஸ்மெல், ஒரு சில சொல்லுவாங்க வாய் ஸ்மெல் அடிக்குதுன்னு, சாக்லேட் போட்டுப்பாங்க, அதுக்கு ஏதாவது மாத்திரை போட்டுப்பாங்க, ஸ்ப்ரே பண்ணிப்பாங்க, அதை எதுவுமே வேணாம். இந்த மாவிலுடைய பவுடர் எடுத்துக்கோங்க, லேசாக சால்ட்டு போட்டு நல்லா பல்லு தொளிச்சிக்கினாவே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஸ்மெல்லே இருக்காது, பேட் ஸ்மெல்லே வராது. இங்கே பாருங்கள், அதே மாதிரி இந்த பூ, இந்த பூ கிடச்சதுன்னா சும்மா ஒரு இந்த அளவு போதும். இந்த அளவு பூ எடுத்து நீங்கள் ஒரு நல்ல வெள்ளை துணியில், நீங்கள் வெள்ளை துணியில் நல்லா சுற்றிட்டு நல்லா முகர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். அந்த தலைவலி, தலைவலிக்கும் போது அவசியம் இந்த பூ கிடச்சிதுன்னா உங்கள் தோட்டத்துலேயே வைக்கலாம் அந்த மரம். இப்போலாம் ஒரு வருஷத்தில் ஹைப்ரிட் மரம்லாம் நிறைய கிடைக்குது, தொட்டிலே வீட்டிலே வச்சு வளர்க்குறாங்க. வாங்கி நீங்கள் இதை வளர்த்து இந்த பூ, இந்த மாதிரி பூ கிடச்சிதுன்னா நீங்கள் வெள்ளை துணியில் முடி போட்டு முடிச்சுட்டு நீங்கள் முகர்ந்து பார்க்கணும். முகர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மயக்கம், தலைவலி, ஒரு மாதிரி வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஃபீல் இருக்கும்போது இது முகர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் மாங்காய் பாருங்கள், உங்களுக்காகவே நான் மாங்காய் மாங்காப்பாருங்க, மாங்காய் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருப்பாருங்க, சூப்பராக இருப்பாருங்க. இந்த மாங்காய் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது மாசமாக இருக்கும்போது வந்து இந்த மாங்காய் அவ்வளோ ஒரு அவங்களுக்கு இனிப்பாக இருக்குது அதை சாப்பிடும்போது. ஆக்சுவலாக இது புளிப்பு தான், ஆனால் கர்ப்பிணி பெண்கள் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம் மாங்காய். இல்லை மாங்காயில் மாங்காய் சாதம் செய்யலாம், சாம்பார் வைக்கலாம், ஊறுகாய் போடலாம், பல விதமான நன்மைகள், பல விதமான யூசஸ் இருக்குது இந்த மாங்காய்னால. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் பாருங்கள் அழகாக இருப்பாரு. நம்ம தோட்டத்துதே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பாருங்க.
தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.